கலாச்சாரமும் வளர்ச்சியும் 21ஆம் நூற்றாண்டில் புதிய இந்தியாவை கட்டமைக்கும் தூண்களாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு இன்று பயணம் மேற்கொண்ட பிரதமர் கேதார்நாத் கோவிலுக்கு சென்றார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோயிலில் பிரதமர் மோடி இன்று சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினார். समवेश दानाम नमामि सोमे सौमे समादो सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्राणि पश्यन्तु मा कलशे भवे பின்னர் கேதார்நாத்தில் அமையவிருக்கும் ரோப்கார் திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து பத்ரிநாத் சென்ற அவர் சச்மௌலி மாவட்டத்தில் மனா கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலைகள் அமைக்கும் திட்டம் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான அனைத்து கால நிலைகளுக்கும் ஏற்ற சாலை இணைப்புகளை ஏற்படுத்துவது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கேதார்நாத்திற்கு வருகை புரியும் யாத்ரீகர்களின் எண்ணிக்கை 5 லட்சத்திலிருந்து 45 லட்சமாக அதிகரித்திருப்பதாக கூறினார். ஆன்மீக தலங்களில் ஏற்படுத்தப்படும் உள்கட்டமைப்பு வசதிகள் யாத்ரீகர்களுக்கு பயனளிப்பதோடு மட்டுமின்றி இளைஞர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களில் தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்குவதற்கு தங்களுடைய செலவுத் தொகையில் 5% ஒதுக்க வேண்டுமென்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா்.